சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார். நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். புரட்சி கவிஞன் சுப்பிரமணிய பாரதி தன் மனதில் எழுந்த வேதனைகளைத்தான் தன் கவிதை வரிகள் மூலம் மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அன்று ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க கௌதம புத்தரின் சிலைகளை தாலிபான் அரசு உடைத்தது உலக மக்கள் அனைவரின் உள்ளங்களையும் உலுக்கிவிட்டது. பாமியான் மாகாணத்தில் 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட புராதனமான 50 மீட்டர் 34.5 மீட்டர் உயரமுள்ள 2 புத்தர் சிலைகளை ராக்கெட், டேங்கர் போன்ற இராணுவ தளவாடங்களை உபயோகப்படுத்தி உடைத்து நொறுக்கியிருக்கிறார்கள். அவர்கள் உடைத்து நொறுக்கியது புத்தரின் அகிம்சை வழி நடக்கும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களையும் சேர்த்துத்தான். ஆப்கான் நாட்டில் உள்ள எல்லா புத்தர் சிலைகளுக்கும் இதே நிலைதான். இத்தகைய செயல் புத்த சமயத்தை சார்ந்தவர்களை மட்டுமல்ல மதசார்பற்ற அனைவரையுமே திடுக்கிட வைத்துள்ளது. தாலிபான் அதிபராக இருந்த முல்லா முகமது அவர்கள் அன்று இஸ்லாமிய சமுதாயத்தினர் அனைவருக்கும் அவரது செயலை ஆதரிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டது இன்னமும் வேதனையை அதிகமாக்கியுள்ளது. சாக்கிய வம்சத்தைச் சார்ந்த கபிலவஸ்தமியின் மாமன்னர் சுத்தோதனரின் மகன் சித்தார்த்தர் என்பது அனைவரும் அறிந்ததே. சிறுவயதிலேயே தனது மகனை சகல கலைகளிலும் கற்றவனாகவும் வறுமை சோகம் என்பதையே அவன் அறியாதபடி ஆடம்பர உல்லாச வாழ்க்கையில் வாழ வைத்தார். யசோதை என்ற பேரழகியை சித்தார்த்தனுக்கு மனமுடித்து மகிழ்ந்தார் மன்னர் சுத்தோதனர். சித்தார்த்தனுக்கு ராகுலா என்ற மகன் பிறக்கவே மன்னர் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. சித்தார்த்தர் ஒருநாள் மாளிகையின் மாடத்தில் இருந்து வீதியில் இறந்தவர் ஒருவரின் உடல் தூக்கிச் செல்லப்படுவதையும் வயது முதிர்ந்த ஒரு ஏழை மனிதன் பிச்சை எடுத்து செல்வதையும் கண்ணுற்று இரவில் இவைகளுக்கு என்ன காரணம் என்று எண்ணி தூக்கமின்றி தவித்தார். உண்மையை அறிய அவர் மனம் தவித்தது. மாளிகையையும் மனைவியையும் மக்களையும் துறந்து முதுமையும் வறுமையும் மரணமும் வருவதை தவிர்க்க வழியே கிடையாதா என்று பல ஞானிகளிடம் விடைதேடிச் சென்றார். உண்மையை அறிய முடியாமல் கயாவில் போதி மரத்தடியில் தியானத்தில் ஆழ்ந்தார். போதி மரத்தடியில் அன்பு, மனிதநேயம், ஒழுக்கம், ஏழைகளுக்கு உதவுதல் போன்றவற்றால்தான் மனித நிலையை மாற்ற முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்து புத்தரானார். அதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாடெங்கும் போதனை செய்தார். ஆசையே மனிதனின் அழிவுக்கு காரணம் என்ற அவர் போதனையின் தத்துவங்களை உணர்ந்த பல நாட்டவரும் அவரை தங்கள் ஆசானாக ஏற்றுக்கொண்டதுடன் தாங்களும் புத்த மதத்தினர் என்று கூறிக்கொண்டனர். அவரின் நினைவாக வானளாவும் சிலைகளை எழுப்பி அவரை தங்களுக்கு நன்னறி காட்டிய ஆசானாகவும் கடவுளாகவும் நினைத்து வழிபட்டு வந்தனர். புத்தரின் சிலைகளை உடைத்ததன் மூலம் தாலிபான் அரசு மனிதநேயத்திற்கு சவால் விட்டிருக்கிறது. நீண்ட காலம் தியானம் செய்ததன் மூலம் தெளிவு பெற்ற புத்தர் மனித குலத்தில் ஏழை பணக்காரன், ஆண்டான் அடிமை என்ற பாகுபாடு இல்லாத நிலையை ஏற்படுத்த எண்ணம் கொண்டார். வறியவர்களிடம் அன்பு, கருணை, அனுதாபத்துடன் நடந்து கொண்டு அவர்களையும் சரிநிகர் சமானமாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 45 ஆண்டுகள் உலகெங்கும் தன் எண்ணங்களை பரப்பி கிறிஸ்து பிறப்பிற்கு 486 ஆண்டுகளுக்கு முன் தன் 80வது வயதில் மரணமடைந்தார். கௌதம புத்தர் இந்து மத கோட்பாடுகளுக்கு புதிய மாற்றங்களை செய்து உபநிஷத கருத்துக்களுக்கு புதிய அர்த்தங்களையும் கொடுத்தார். புத்தர் மக்களுக்காக புதிய மதத்தை உருவாக்கவில்லை என்றாலும் புதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாய அமைப்பை உண்டாக்க விரும்பினார். புத்தரின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட எல்லா இந்திய இன மக்களும் பிராமணர்கள் உள்பட அவரது சீடர்களாக மாறி நாடெங்கும் அவர் கொள்கைகளை பரப்பினார்கள். சாதிகளற்ற சமுதாயமும் அன்பு கருணையுமே புத்தரின் கொள்கைகளாக போதிக்கப்பட்டன. கௌதம புத்தரின் 4 போதனைகளையும் கீழே காணலாம். மனித குலத்தின் துயரம் துன்பத்தை போக்க வேண்டும். மனிதனின் வேதனைகளுக்கு காரணம் 1, மனித குலத்தின் துயரம் துன்பத்தை போக்க வேண்டும். 2, மனிதனின் வேதனைகளுக்கு காரணம் ஆசை, ஆசையை விட்டொழிக்க வேண்டும். 3, ஆசையை அடக்குவதன் மூலம் துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம். 4, ஆசைகளை அடக்கி 8 வழிகளை பின்பற்ற வேண்டும். நல்ல பார்வை, நல்ல முடிவு, நல்ல பேச்சு, நல்ல நடத்தை, நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, நல்ல
நல்ல தியானம் ஆகியவைகளே எட்டு வழிகள். கௌதம புத்தர் தன் தத்துவங்களை எழுதி வைக்கவோ அல்லது தனக்கு பிறகு ஒரு சீடரை ஏற்படுத்தவோ முயலவில்லை. ஆனால் அவரது போதனைகளை பின்பற்றி நடந்தவர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்தனர். அவரது போதனைகளை பின்பற்றி நடந்தவர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து அவரது போதனைகளை எழுதி வைத்தனர். முதல் குழு ராஜ்கிரி என்னும் இடத்திலும், இரண்டாவது குழு வைசாலி என்ற இடத்திலும் கூடி முடிவெடுத்தன. மூன்றாவது குழு சக்கரவர்த்தி அசோகர் தலைமையிலும், நான்காவது மன்னர் கனிஷ்கர் தலைமையிலும் கூடி புத்தரின் கொள்கைகளை புத்த மதமாக உருவாக்கினார்கள். ஆனால் இந்து மதத்தின் கொள்கைகளை சீர்படுத்திய கௌதம புத்தரின் கொள்கைகளை மதமாக்கியவர்கள் புத்த மதத்திலும் இரண்டு பிரிவுகளை ஏற்படுத்தினர். அவைகள் ஹினாயனா புத்த மதம், மகாயனா புத்த மதம் என்று அழைக்கப்பட்டன. ஹினாயனா பிரிவின்படி மனிதன் கடவுளை நம்பாமல் தன் முயற்சியால் பாடுபட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். மகாயனா என்பது புத்தரையே கடவுளாக்கி அவலோகதீஸ்வரர் அவரையே வணங்கி வழிபட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். மகாயனா மதத்தை உருவாக்கியவர்கள் கௌதம புத்தரின் சிலைகளை உருவாக்கி உலகமெங்கும் அவரை வழிபட வேண்டுகோள் விடுத்தார்கள். ஹினாயனா கொள்கைகளை பின்பற்றியவர்கள் தனி மனிதனை விட எல்லா மக்களையும் ரட்சிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை பரப்ப ஹினாயனா பள்ளியை துவக்கினார்கள். ஹினாயனா மதத்தின் மொழியாக பாலி இருந்ததை மாற்றி சமஸ்கிருத மொழியாக்கினார்கள். புத்த மத கொள்கைகளை பரப்ப இரண்டு பிரிவினரும் தனித்தனி பள்ளிகளை அமைத்து அதில் பயிலும் மாணவர்களை தங்கள் கொள்கைகளை பரப்ப பயிற்சி அளித்து வந்தார்கள். புதிய மத கோட்பாடுகளை விளக்கும் புத்தகங்களை பௌத்த அறிஞர்களான நாகார்ஜுனா, வசுமித்ரா, அஸ்வகோஷா போன்றவர்களால் எழுதப்பட்டன. புத்தரின் கொள்கைகள் மீண்டும் இந்து மத பாதையில் புத்தரின் உருவச்சிலையை வணங்குதல், திருவிழாக்களை கொண்டாடுதல், சடங்குகளை செய்தல் போன்ற நிலைக்கு வர ஆரம்பித்தன. புத்தரின் உபதேசங்கள் பாலி, சமஸ்கிருதம், திபேத்தியன், சயாமீஸ், சைனீஸ், சிலோனீஸ் போன்ற மொழிகளில் வெளியாகி உலக மக்களை கவரும் நிலையை அடைந்தது. இந்தியாவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வளர்ந்த புத்த மதம் வெளிநாட்டு முகலாய கிறித்துவ மத இனத்தவரின் படையெடுப்பால் புத்த மடாலயங்கள் அழிக்கப்பட்டன. பௌத்த மத தலைவர்களின் ஒற்றுமையின்மையாலும் அபிப்பிராய பேதங்களாலும் நலிவடைந்த மக்களின் நம்பிக்கையை புத்த மதம் இழக்க ஆரம்பித்தது. இந்துக்கள் போன்றவர்களை வேற்று மதத்தினர்களாக நினைக்காத காரணத்தினால் மீண்டும் புத்த மத கொள்கைகள் இந்து மத கொள்கைகளுடன் இணைய ஆரம்பித்தன. கௌதம புத்தர் என்றுமே புதிய மதத்தை உருவாக்க விரும்பவில்லை. உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கவும் மக்கள் நன்னறியில் வாழவுமே உபதேசம் செய்தார். அதே போன்றே முன்னாள் பௌத்தர்கள் இன்றைய சேரிவாழ் மக்கள் என்று ஒரு சிலர் சொல்வது தவறான கருத்தாகும். புத்தரின் கொள்கைகளை பல்லாயிரக்கணக்கான உயர்ஜாதியினரும் பின்பற்றி வாழ்ந்தார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். கௌதம புத்தரின் போதனைகளை பின்பற்றி நடந்தவர்கள் பௌத்த மதத்தை உருவாக்கினாலும் அதனோடு இணைந்த இந்துக்கள் இந்து மத கருத்துக்கள் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு கௌதம புத்தரின் போதனைகளை பின்பற்றி நடந்தவர்கள் பௌத்த மதத்தை உருவாக்கினாலும் அதனோடு இணைந்த இந்துக்கள் இந்து மத கருத்துக்கள் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு உருவாகினதாகவே பௌத்த மதத்தை கருதினார்கள். இந்து மத வைரக்கள் தான் பட்டை தீட்டப்பட்டு பௌதம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. தாய் இல்லாமல் செய் இல்லை. இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் கிடையாது. புத்தர் காட்டிய நல்வழியில் நடப்போம். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி.